வந்தா ஒரே ஹாப்பி நியூஸாக வருது, இல்லைனா ஒரே சேட் நியூஸாக வருது. இப்போ ஐபிஎல் 2023க்கான ஆக்ஷன் டேட்டா ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு டீமுக்கு எவ்வளோ பர்ஸ் அமௌண்ட் அப்படிங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க. மெயினாக ரவீந்திர ஜடேஜாவோட ரூமர்ஸுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டும் ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். எங்கே நீங்கள் நான் சொன்னால் மட்டும் லைக்கு சப்ஸ்கிரைப் ஷேராக பண்ண போகிறீங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பண்ணுங்கள், வீடியோவை பாருங்கள். ஐபிஎல் 2023ஓட ஃபார்மெட் வந்து நான் நேற்றே போட்டிருந்தேன். அவையில் ஒரு மேட்ச், ஹோமில் ஒரு மேட்ச், அந்த மாதிரி தான் நடக்க போகுதுங்கிறத நேற்றே வீடியோ போட்டோம். இப்போ ஐபிஎல் 2023க்கான ஆக்ஷன் எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 16 நடக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டீம்களுக்கு 95 கோடி ரூபா பர்ஸ் அமௌண்ட்டும் கொடுத்துருக்காங்க. உடனே நீங்கள் 95 கோடி இருக்கா, அப்போ நிறைய பிளேயர்களை எடுக்கலாமான்னு கேட்காதீங்க. ஏன் 95 கோடி தான் வைக்கணும் அப்படின்னு ரூல்ஸ் போட்டிருக்காங்கன்னா, சப்போஸ் ஒரு டீம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிளேயர்களை ரிலீஸ் பண்ணிவிட்டு 95 விட 100 கோடி ரூபா வச்சு எடுக்கலாமான்னா எடுக்க முடியாது. 95 தான் மினிமம் நம்மளோட பர்ஸ் அமௌண்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2023ல மினி ஆக்ஷனால் பெரிதளவில் நிறைய டீம்களில் மாற்றங்களை ஏற்படுத்த மாட்டாங்க. குறிப்பாக மும்பை, சிஎஸ்கே போன்ற டீம்கள் ஒரு சில பிளேயர்களை தேடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி பஞ்சாப் கிங்ஸ் இப்படிப்பட்ட டீம் பார்த்தீங்கன்னா புதுசாட்டு ஸ்குவாட் அமைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா காலங்காலமாக பஞ்சாப் கிங்ஸு மினி ஆக்ஷனும் சரி மெகா ஆக்ஷனும் சரி எல்லா பிளேயர்களையும் விட்டுட்டு எடுக்கிறது தான் அவங்க வந்து குல வழக்கமாக வச்சுக்கிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஆக்ஷனில் புது பிளேயர்களும் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அநேகமாக இந்த வருஷம் ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த டாப் லீ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எஸ்ஏ T20 லீக்ல ஆடக்கூடிய பிளேயர்களும் ஹை ரேட்டடாக போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. டிசம்பர் 16ஆம் தேதி ஆக்ஷன் தொடங்குது. இதனால் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ரசிகர்கள் கண்டிப்பாக மெகா கொண்டாட்டத்தில் இருக்காங்க. இந்த வருஷம் ஐபிஎல் ஹோம் அண்ட் அவே ஃபார்மெட்டில் நடக்கிறதுனால ஃபேன்ஸுகள் பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக இருப்பாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஐபிஎல் வந்து தொடங்குறது பார்த்தீங்கன்னா மார்ச் கடைசியில் வந்து தொடங்கிறோம் அப்படிங்கக்கூடிய அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மிகப்பெரிய அப்டேட் என்னன்னா ரவீந்திர ஜடேஜாவை பார்த்தீங்கன்னா டிசி மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க ட்ரேடுக்கு. ஆனால் சிஎஸ்கே ஒத்துக்கவில்லையா. சிஎஸ்கே என்ன சொல்கிறாங்கன்னா இதை பற்றி, அதாவது ஜடேஜாங்கிற ஒரு மிகப்பெரிய பிளேயர், அதுவும் உலகத்தில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்ரவுண்டர், அதனால் நாங்கள் வந்து ஜடேஜாவை வெளியே போகிறது மாதிரி எந்த ஒரு நியூஸுமே நாங்கள் வந்து நினைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரவீந்திர ஜடேஜாக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா சாய் கிஷோர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகுல் தெவட்டியாவை தாரோம், நீங்கள் எங்களுக்கு ஜடேஜாவை தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸும் பேசியிருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவல் இப்போ கிடச்சிருக்குது. ஆனால் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கன்ஃபார்மாக இருக்காங்க, நாங்கள் வந்து ஜடேஜாவை விட்டு தர மாட்டோம் அப்படிங்கிறதுல கிளீனான கட் அண்ட் ரைட்டாக இருக்காங்க. மேபி ஜடேஜாவாட்டு பார்த்தீங்கன்னா போனால் தான் உண்டு. இப்போ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கிரிக்பஸுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட். இப்படி இருக்கும்போதில் ஜடேஜாவுக்கு சாய் கிஷோரும் தெவட்டியாவும் ரீப்ளேஸ்மெண்ட்டாக கேட்டிங்கன்னா ஓரளவு கரெக்ட் தான். ஏன்னா தெவட்டியாவால் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபினிஷிங்கில் ஒரு 4-6 அடிச்சு வின் பண்ணி கொடுக்க முடியும் இருக்கட்டு. ஆனால் இப்போ எதனால் வந்து இவங்க இப்படி தூண்டுறாங்கன்னா ஜடேஜா வந்து பார்த்தீங்கன்னா 16 கோடி, இப்படி இருக்கும்போதில் கண்டிப்பாக சிஎஸ்கே விட்டு கொடுத்துருவாங்க, ஆக்ஷனில் நிறைய பிளேயர்களை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டீம்ஸ்கள் வந்து வலை விரிச்சு பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த வலையில் சிஎஸ்கே விழலை. இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற டீம்கள் கொஞ்சம் வருத்தமாக தான் இருப்பாங்க, ஏன்னா ஜடேஜாவை எடுக்க முடியலேன்னு சொல்லிட்டு. டெல்லிக்காரன் எதுக்காக போனான்னு தெரில. டெல்லிக்கு ஆல்ரெடி நல்லாவே ஆட்கள் இருக்குது, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஜடேஜாவை தூக்குறது அவனுக்கு ஒரு ஆசையாக தான் இருந்திருக்குது. ஃபைனலாக ஒரே ஒரு நியூஸ் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஜடேஜா வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2023ல சிஎஸ்கே ஆடுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இப்போ மினி ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 16 தொடங்குறதுனால அடுத்த மாதமே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேட் விண்டோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதத்தில் பிளேயர் ரிலீஸ் லிஸ்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துடும். அதனால் பார்த்தீங்கன்னா உலகக்கோப்பை முடிஞ்சதுக்கப்புறமும் நமக்கு மிகப்பெரிய ஒரு திருவிழா காத்துக்கிட்டு இருக்குது. எப்படியும் இந்த வீடியோ நான் முன்னால் சொன்னது போல் யாரும் லைக் பண்ண போகிறதும் கிடையாது, சப்ஸ்கிரைப் பண்ண போகிறதும் கிடையாது. இருந்தாலும் பார்த்து பிடிச்சிருந்தா உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.